ஃப்ரெண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம நேற்று விட்ட ஸ்டோரி தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன்ஸையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்ட்டு இங்கே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உட்காரே மாட்டான், சும்மா சும்மா கீறிட்டே இருக்கான். கீறான் பப்பு கொட்டை விட்டுனோங்கன்றது. ஓகே, இப்போ ஸ்டோரி கண்டினியூ பண்ணலாமா? நேற்று எதில் விட்டேன்னா, நான் கிட்டுவும் பப்பும் எப்படி சின்ன வயசுலலாம் எப்படி இருந்தாங்கன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருமே அந்தளவுக்கு ஃப்ரெண்டு கிடையாது. அப்படியே இந்த பேரும் ஏய், இப்போ நான் ஸ்டோரி சொல்லணுமா வேணாமா? சரி சரி, ஏந்து போவாத உட்காரு. இவங்க ரெண்டு பேரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐய், நீ வா, வேணா ஸ்டோரி சொல்லணும், வா வந்து உட்காரு, வா அப்புறம் விளையாடலாம். இவங்க என்ன பேசவே விட மாட்டாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் விளையாடிக்கிட்டே தான் இருக்காங்க. உங்கள் பிரச்சனையே பெரும் பிரச்சனை. உங்கள் இப்போ தான் எப்படி இல்லை, எப்பவுமே இப்படி தான். பப்பு இத்தினோடு இருக்க சொல்ல கூட பப்பும் கிட்டும் ஒரே ஹைட் தான். அப்போ கூட விளையாடிக்கிட்டே தான் இருப்பாங்க. இவன் ஏன் போகிற இதுலேயே குறியாடலாம் பாருங்க. எப்படி கீறிட்டு இருக்காங்க பப்பு. நகை எவ்வளோ பெருசு பெருசாக வச்சுருந்தது பாருங்க, பார்க்க தான் பொம்மை கை மாதிரி இருக்கும். அதுதான் கத்த ஆரம்பிச்சிட்டான். சரி, நீ போ, நான் சொல்லி ஸ்டோரி சொல்கிறேன். அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தாங்க. கிட்டும் அப்படியே தான் இருக்குது, அவள் அப்படியே அதே சைஸ்க்கு தான் இருக்கா. ஆனால் பப்பு இவ்வளோன்னு இருந்து இப்போ இவ்வளோ சைஸ்க்கு வந்து என்ன அங்கேயே பார்த்துட்ருக்க. ஓ, கிட்டு உட்காந்துட்டுருக்கா. ஓகே, இப்போ வந்து நான் கிட்டுவை பற்றி சொல்கிறேன். பப்பு பற்றி சொன்னது போதும், இப்போ கிட்டுவை பற்றி பார்க்கலாம். கிட்டு வந்து நான் ஒரு வீட்டில் இருந்து தூக்கிட்டு வந்தேன். அப்போது ரொம்ப குட்டியோன்ட்ருப்பா. அது அப்போது கழுத்தில் எதுவுமே போட்டு இல்லாமல் பொம்மை மாதிரி இருப்பா. பால் குடிக்கிறது கூட அவளுக்கு நக்கி குடிக்க தெரியாது. இப்படி மடியை கொடுக்கு போட்டு ஸ்பூனில் தான் வாயில் ஊற்றி கொடுக்க முடியும். அந்தளவுக்கு அவள் குட்டியோன்ட்டு இருந்தா. அப்போது அவள் வந்து அப்போ பப்பு இல்லை, ஃபஸ்ட்டு கிட்டு தான் வந்தா. அதுக்கு முன்னாடி ஜாக்கின்னு ஒருத்தன் தான். அவன் வந்து இப்போது எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கான். அவன் ஊரில் போய் ஊருக்கு போயிருக்கான். அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கான். ஓகே, கிட்டுக்கு முன்னாடியே ஒரு பூனை தூக்கிட்டு வந்தோம். ஆனால் அது பிளாக் அண்ட் ஒயிட்டில், அது இங்கே அது செட்டே ஆகாது எங்கள் வீட்டுக்கு. அந்த கலரில் செட் ஆகுறதுனால தான் இவ்வளோ கூட்டிகிட்டு வந்தோம். அவள் வந்து என்னென்ன கலர்னால் ஒரு ப்ரௌனு, ஒரு மாதிரி சிமெண்ட் கலரு, அப்புறம் ஒயிட்டு, ஒரு பிளாக்கு. முனையில் மட்டும் வாலில் மட்டும் பிளாக் கலரில் இருப்பான். ஆமாம், அவள் வந்து நாங்கள் நைட்டு தூ சொல்லலாம் பெட்ஷீட் போட்டுட்ருப்போம். அங்கே குழி மாதிரி உயும், அதில் போயிட்டு அப்படியே சூட்டை கட்டுன்னு பார்த்துட்ருப்பான். காலில் எங்களால் ஏற்றுக்க விட முடியாது மாதிரி இப்படி கால் இருக்குன்னா நடுவில் வந்து பார்த்துப்பா. அவள் அவ்வளோ இப்போ படுக்கிறது கிடையாது, ஃபஸ்ட்டு தான் படுத்துட்டு இருந்தா. இப்போ அவள் அந்தளவுக்கு படுக்கிறது கிடையாது. சில டைம் இந்த குதிக்கிறான். ஏய், நான் வீடியோ சொல்லணும், கத்தக்கூடாது, அமைதியாக இருங்க. பப்பு வைஸ் கிட்டு வாட்சிங். ஓகே, இவன் பப்புவும் கிட்டுவும் விளையாடிக்கிட்டே தான் இருக்காங்க. என்ன சொல்லவே விட மாட்டாங்க. இவங்க பாட்டு விளையாடிட்டே இருக்காங்க, இதனால டைம் ஆகிட்டே இருக்கு. ஓகே, பப்புவும் கிட்டுவும் சின்ன வயசுலேருந்து கிட்டு தான் ஃபஸ்ட்டு வந்தான்னு நான் அப்போவே சொன்னேன். அவள் ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அந்தளவுக்கு பழகலை. ஆனால் இப்போ ரொம்ப ஜாலியாக விளையாடுறாங்க. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம், ஏன்னா டைம் ஆகிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள்
என்ன நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனும் அது பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே.